வெல்கம் டு பாண்டிஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி வெண்டைக்காய் காரக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கணும். சூடானதுக்கப்புறம் நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். நான் கல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன், நீங்கள் நல்லெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை, ரெண்டு பச்சை மிளகாய், இப்போ கொஞ்சம் பெரிய வெங்காயம் ரெண்டு நறுக்கி வச்சுக்கோ, அதை ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ வெண்டைக்காயை சேர்த்து நல்லா கிளறி விட்டுடணும். கொஞ்சம் வெண்டைக்காய் வெந்ததுக்கப்புறம், நல்லா வெந்ததும் இப்போ தக்காளியை, ஒரு தக்காளி நறுக்கி வச்சுக்கோ, அதை சேர்த்துக்கலாம். இதை கிளறி விட்டுட்டு இப்போ குழம்பு தூள் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ ஒரு ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கிறோம். இப்போ நல்லா கிளறி விட்டுட்டோம். இப்போ புளி கரைசலை ஊற்றிக்கலாம். தேவையான அளவு புளி கரைசலை ஊற்றிக்கிறோம். இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு பாருங்கள், வெண்டைக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா கொதிச்சு வரும்போது ரெண்டு ஸ்பூன் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். திரும்ப கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோம். வாங்க,